நாகை மாவட்டத்தில் இந்த ஆண்டு 152,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்வதற்கு அந்த பகுதி விவசாயிகள் தயாராகி வருகின்றனர். இதற்காக அறுவடை முடிந்த விளை நிலங்களை உரிமேற்ற செம்மறி ஆடுகளை ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களில் இருந்து நாகைக்கு களமிறக்கியுள்ளனர். வயல்களில் களமிறக்கப்பட்டு உள்ள செம்மறி ஆடுகள் அறுவடைக்கு பின் வாய்க்கால் பரப்புகளில் கிடைக்கும் பச்சை புல் பூண்டுகளை மேய்ந்து ஆட்டு கழிவுகளை வயலில் இடுகின்றன. இயற்கை தொழுமேற்றி வளம் சேர்க்க செம்மறி ஆடுகள் மேய்ச்சலுக்கு கடைமடை பகுதியில் விடப்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு இயற்கை உரம் தாராளமாக கிடைக்கும் எனவும் ஆடுகளின் கழிவுகள் ரசாயன உரத்தை விட உயர்வானது என்பதால் மண் வளம் அதிகரிக்கும் எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனா்.